ஆலய தரிசனம் அருள்மிகு திருமணிச்சேரை உடையார் திருக்கோயில் திருவண்ணாமலை மாவட்டம் பெரணமநல்லூர் அருகே அமைந்துள்ளது. இஞ்சிமேடு வந்தவாசி வழியாகவும் பெரணமநல்லூர் வழியாகவும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. விந்திய மலைக்கு இணையான பெரிய மலை அகத்திய முனிவரின் கால்பட்டு தன் உயரத்தை சுருக்கிக் கொண்ட மலை வணங்க முக்தி தரும் திருத்தலம் என்றும் தென்னக கைலாயம் என்றும் போற்றப்படும் இஞ்சிமேடு பெரிய மலை பித்ருக்கடன் கொடுக்கின்ற அமாவாசை திதி ஆரம்பமான திருத்தலம். திருவாரூரில் பிறக்க காசியில் இறக்க தில்லையை தரிசிக்க திருவண்ணாமலையை நினைக்க முக்தி கிடைக்கும் என்பது போல வணங்க முக்தி தரும் திருத்தலம் இஞ்சிமேடு பெரியமலை என்பது வழக்கு. முக்கண் முதல்வனான சிவபெருமான் தன் தவ வலிமையை பெருக்கிக் கொள்ளும் பொருட்டு தனித்து தவம் இருக்க தேர்வு செய்த புண்ணிய மலை இந்த மலை. இந்த மலையில் பெரியோன் சிவன் அமர்ந்து தியானித்ததால் பெரியமலை என்று அழைக்கப்படுகிறது. வான் மார்க்கமாக தென் திசை நோக்கி வந்த அகத்திய மாமுனிவரை தன்பால் காந்தம் போல ஈர்த்த மலை இந்த இஞ்சிமேடு பெரிய மலை. சித்தர்கள் தவம் செய்த புண்ணிய மலை. சங்கர தீர்த்தமான சங்க தீர்த்தம் எக்காலத்திலும் வற்றாத சுனையாக தீராத வியாதிகளையெல்லாம் தீர்க்கும் சர்வரோக நிவாரணியாக தீர்த்தமுடைய சிறப்புமிக்க சிவாலயம். கைலாயத்தில் நடந்த அம்மையப்பன் திருமணக் காட்சியை இங்கேயிருந்து தரிசித்த அகத்திய முனிவருக்கு திருமாங்கல்ய மணியுடன் காட்சி கொடுத்த ஈசன் திருமணிச்சேரை உடையார் என்றும் அம்பாள் திருமணி நாயகி என்றும் திருமணி நாயகி உடனுரை திருமணிச்சேரை உடையாராக இன்றும் பக்தர்களுக்கு அற்புத காட்சி வழங்கி அருளாட்சி செய்து வரும் பூலோக கைலாசம். இப்படி பல சிறப்பு உடைய சிவாலயத்தை தரிசனம் செய்யும் பேறு பெற்றோம். ஆலயத்தை அடைந்ததும் அதன் வழியாக யாரும் எளிதில் செல்லும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கும் படிகள். வழியில் வழித்துணை விநாயகர் அருள் புரிகிறார். ஸ்ரீ எட்டியம்மன் அருள் புரிகிறார். இருவரையும் தரிசித்து ஆலயத்தை அடைந்தால் கோபுர மேல் தளத்தில் அம்மையப்பன் ரிஷப வாகனத்தில் புடைப்பு சிற்பமாக காட்சியளிக்கிறார்கள். நந்தியம் பெருமானை தரிசித்து மூலஸ்தானத்தில் லிங்க திருமேனியில் காட்சி தருகிறார் மணிச்சேர உடையார். அகத்தியரை தன்பால் இழுத்துக்கொண்ட இஞ்சிமேடு மலையும் இங்கே அருள் புரியும் ஈசனும் அதற்கு காரணமாக அமையப்பெற்ற புராண வரலாறுகளையும் சிவநாமத்தை தியானித்தவாறே அறிய முற்படுவோம். சிவ பார்வதி திருமணம் சிறப்பாக நடந்தேறியது. கைலாயத்தில் அதை காண கூடினர் தேவரும் ரிஷிகளும் முனிவர்களும். அந்த கூட்டத்தின் காரணமாக தாழ்ந்தது வடதிசை, உயர்ந்தது தென் திசை. அதை சமன் செய்யும் பொறுப்பை அகத்திய முனிவரிடம் ஒப்படைத்தார் ஈசனார். ஆண்டவன் கட்டளையை நிறைவேற்றும் பொருட்டு தென் திசை நோக்கி புறப்பட்டார் வான் மார்க்கமாக முனிவர். அப்படி அவர் தென் திசை நோக்கி வரும்போது இஞ்சிமேட்டில் வானுயரம் உயர்ந்துள்ள பெரிய மலையின் மீது ஏறி நின்றார். அடுத்த கணம் இமயமலைக்கு இணையாக இருந்த பெரிய மலை பூமியில் அழுந்த
அதன் நுனி மட்டும் வெளியில் நின்றது, சமநிலை பெற்றது. அன்று முதல் பெரிய மலை தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் பேறு பெற்றது. பழனியில் முருகனுக்கு போகர் என்ற சித்தர் நவபாஷாணம் கொண்டு சிலை அமைத்தது போல, இங்கும் நவபாஷாணத்தால் லிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. சிலாத்தியர் என்ற முனிவர் தன் கடும் தவத்தால் உடலுடன் சொர்க்கம் செல்லும் வரத்தை சிவனிடம் பெற்றார். அப்படி சொர்க்கம் செல்லும் வழியில் நாரதரை கண்டார். இவரை பார்த்த நாரதர், உமது மூதாதையர்களுக்கு யாரும் சரிவர திதி கொடுக்காததால் அவர்கள் ஆவியாக அலைந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றார். உடனே சிலாத்தியர் மிஞ்சி என்ற தர்பை புல்லை வைத்து தன் மூதாதையர்களுக்கு திதி கொடுத்தார். இந்த இடமே காலப்போக்கில் இஞ்சிமேடு என்று அழைக்கப்படுகிறது. பெரிய மலையில் உள்ள சுனை தீர்த்தத்தை கொண்டுதான் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அபிஷேகம் முடிந்து அலங்காரத்தில் காட்சியளிக்கிறார்கள் அருள்மிகு திருச்சேரை உடையாரும் அம்பாள் திருமணி நாயகியும். அவர்கள் தரிசனத்தை காணும் பேறு பெற்றோம். ஸ்படிக விநாயகர் நாகத்தை பூணூலாக அணிந்து காட்சியளிக்கிறார். பரோடா சமஸ்தானத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர். வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானின் காட்சி கிடைக்கப் பெறுகிறது. நால்வர் திருமேனிகள் அமையப் பெற்றுள்ளது. கோஷ்டத்தில் ஸ்ரீ லிங்கோத்பவர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ துர்க்கையம்மன், ஸ்ரீ பிரம்மா ஆகியோர் காட்சியளிக்கின்றனர். ஸ்ரீ காலபைரவர் காட்சியளிக்கிறார். விநாயகர் முன்பாக பாறைகளின் நடுவே மிகப்பெரிய அரச மரமும் வேம்பு மரமும் காணப்படுகிறது. அரச மரத்தில் மும்மூர்த்திகள் இருப்பதாக ஐதீகம். வேப்ப மரத்தில் அன்னை பராசக்தி இருப்பதாக ஐதீகம். பாறைகள் நடுவே இந்த விருட்சங்கள் வளர்ந்திருப்பது வியப்பு. இந்த மரத்தில் திருமண வரம் வேண்டி மஞ்சள் கயிறு கட்டி வழிபட திருமணம் நடக்கும் என்பதும், தொட்டில் கட்டி வழிபட குழந்தை பேறு அமையப்பெறும் என்பதும் நம்பிக்கை. இப்படி அதிசயம் வாய்ந்த கோயிலை விட்டு கீழே இறங்கும் போது அகத்திய முனிவர் சன்னதி அமைந்துள்ளது. நவக்கிரக சன்னதி அமையப் பெற்றுள்ளது. சங்கு தீர்த்தம் சங்கர தீர்த்தமாகிய சங்கு தீர்த்தம் சகலரோக நிவாரணியாக அமைந்துள்ளது.
சப்த கன்னியர் இதை காவல் புரிகின்றனர் என்று காலம் காலமாக சொல்லப்படுகிறது. இந்த தீர்த்தம் கொண்டுதான் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்வார்கள். அத்துடன் பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது. இது எல்லாவிதமான வியாதிகளுக்கும் மருந்தாக அமைகிறது. குறிப்பாக புற்றுநோய் தீர்க்கும் மருந்தாக இருக்கிறது என்று நம்பப்படுகிறது. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம் காலப்போக்கில் சிதிலமடைந்து மேலே சிவன் மட்டும் இருந்துள்ளார். அவருக்கு மட்டும் வழிபாடு நடைபெற்று வந்த காலத்தில் இங்கே வாழ்ந்த ராஜா சுவாமிகள் தீபமேற்றி வழிபட்டு வந்தார். இறை அருளால் அவர்கள் வழிவந்தவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி மாவட்ட நிர்வாக பொறுப்பு வரை பதவி வகித்து இறை பணி செய்ய வேண்டும் என்று ஆவல் கொண்டு அவன் அருளால் மற்றும் ஊர் மக்கள் பக்தர்கள் ஒத்துழைப்பால் இந்த ஆலயத்தை சிறப்பாக புனரமைத்து கும்பாபிஷேகம் நடத்தி உள்ளனர். மலையில் இருக்கும் சிவனை வழிபட தலையில் இருக்கும் பாரம் நீங்கும் என்பார்கள். வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த ஆலயத்தை தரிசனம் செய்ய வேண்டும். தலைக்கு மேல் தலை மாலை அணிந்தது என்னே, சடைமேல் கங்கை வெள்ளம் தரித்தது என்னே, அலைக்கும் புலித்தோல் கொண்டு அசைத்தது என்னே, அதன் மேல் கச்சு நாகம் ஆர்த்தது என்னே என்ற தேவாரம் நினைவுக்கு வருகிறது. ஆலய தரிசனம் காண்போம். இஞ்சிமேடு பெரியமலை ஈசனார் அருள் புரிய வேண்டுவோம். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. இஞ்சிமேடு பெரியமலை சிவனாலயம், இது வந்தவாசி தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளது. காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், மயிலம், மேல்மருவத்தூர் ஆகிய மிக சிறந்த திருக்கோயில்களுக்கு மத்தியில் உள்ளது. யார் யாரெல்லாம் இந்த மலைக்கு வந்து வணங்குகிறார்களோ, வேண்டுதல் வைக்கிறார்களோ, அத்தனையும் செவ்வனே நடக்கும். இந்த மலை அற்புதங்களின் அற்புதம். அப்படி அற்புதமான இந்த மலைக்கு நீங்களும் வாருங்கள், இறைவனை வணங்குங்கள், இங்கே இருக்கின்ற தீர்த்தத்தை பருகுங்கள். மிக மிக அற்புதமான நீங்கள் முடிவுகளை காணலாம். இறைவன் உங்களோடு இருந்து வழி நடத்துவான். வாழிய நீடு. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.